அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அரசு கல்லூரி சித்தூர் தமிழ்துறை ஆய்வு மையம் தன்னுடைய மாணிக்க விழாவை கொண்டாடும் முகமாய் 10 நாள் இணையவழி பன்னாட்டு உரைக்கோவையினை ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையோடு இணைந்து சூழியமும் இலக்கியமும் என்னும் பொருண்மையில் ஒருங்கிணைக்கின்றது. இந்த பன்னாட்டு உரைக்கோவையினுடைய நலமிகு 4ஆம் நாள் இன்று. இன்றைய நாளிலே சூழிய நோக்கில் காடோடி என்ற தலைப்பிலே நம்மிடையே பொலிவாற்ற வந்திருக்கிறார் கவிஞரும் காட்டுயிர் ஆர்வலரும் படைப்பாளரும் சூழல் திறனாய்வாளருமான அவைநாயகன் அண்ணன் அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்வை முறையாக தொடங்கி வைக்குமாறு தமிழ்துறை துணை பேராசிரியர் திரு தா சுஜாதா அம்மையார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அரசு கல்லூரி சித்தூரில் அமைந்துள்ள தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையத்தின் மாணிக்க விழாவினை முன்னிட்டு சித்தூர் தமிழ் ஆய்வு மையமும் ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகத்தின் இணைந்து நடத்தும் சூழியமும் இலக்கியமும் என்னும் பொறுமையிலான 10 நாள் பண்பாட்டு பன்னாட்டு உரைக்கோவையின் இன்று இனிதான 4ஆவது நாள். இன்றைய உரைக்கோவையின் நாயகனாக விளங்கும் அவை நாயகன் அவர்கள் சூழிய நோக்கில் காடோடி என்னும் தலைப்பில் இணைய வழி உரையாற்ற வருகின்றார். அவரை பற்றி கூற வேண்டுமானால் கவிஞர், எழுத்தாளர், சூழல் ஆர்வலர், மொழியியலாளர் என்று கூறிக்கொண்டே போகலாம். இவர் கவிதை நூல்கள் பல படைத்துள்ளார். அவை சூரிய செதில்கள், காடுரை உலகம், சூரிய செதில்கள் 5வது ஹைக்கூ தொகுப்பு, சூரிய பற்றி கவிதை. இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் ஞானப்பறவை, கூண்டு பறவை ஏன் பாடுகிறது, இந்தியா அழைக்கிறது என்பனவாகும். அமேசான் படத்திற்கு ஒரு திரைக்கதை எழுதி அச்சாகிக் கொண்டிருக்கின்றது. கோவையில் இயங்கி வரும் ஓசை எனும் அமைப்பின் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகின்றார். லண்டன் பிபிசி நடத்திய தமிழ் கவிதை போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். இளம் தமிழ் கவிஞர் என்ற விருது பெற்றுள்ளவர். இன்னும் இவர் எழுத்து பணியில் தொடர்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கருவூல கணக்கு துறையில் உதவுகின்றார். அன்னாரை சித்தூர் தமிழ்துறை மற்றும் ஆய்வு மையம் சார்பிலும் ஆந்திரா குப்பம் சார்பிலும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சார், நன்றி. அண்ணா நீங்க பொழிவு தொடங்கலாம். நன்றி. அன்பிற்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சித்தூர் அரசு கல்லூரியின் தமிழ்துறை ஆய்வு மையம் மற்றும் திராவிட பல்கலைக்கழகம் குப்பம் ஆந்திரா இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு உரைக்கோவை தொடரில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்கத்தில் இருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டு வருபவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த உரைகள் வந்து காலத்தினுடைய தேவை. இது ஏனென்றால் முதல் நாள் ஐயா தியடோர் பாஸ்கரன் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தினார். மிக முக்கியமான உரை. தொடர்ந்து வந்த உரைகள் எல்லாம் முக்கியமானவை. ஆகவே சுற்றுச்சூழல் என்கின்ற ஒரு துறைக்காக செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பணியாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்று பலரும் காணக்கூடிய, கேட்டு இன்புறக்கூடிய, நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நூல் பற்றிய அறிமுகத்தை பார்க்கிறோம்.
இந்த நூல் சுற்றுச்சூழல், தமிழ் சுற்றுச்சூழல் எழுத்தில் மிக முக்கியமான ஒரு படைப்பு. இதை கவிஞர், எழுத்தாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், குழந்தை இலக்கியவாதி என்று பன்முகங்கள் கொண்டிருக்கக்கூடிய திரு நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூலின் பெயர் காடோடி. இதோ அந்த நூலை உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த காடோடி என்கின்ற இந்த நூல், இந்த நூலை அடையாளம் திருச்சியைச் சேர்ந்த அடையாளம் வெளியிட்டிருக்கிறார்கள். 2014 வெளியாகி இருக்கிறது. திரு நக்கீரன் அவர்களை பற்றி சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் உரத்த குரல்ல உரத்து பேசணுமா? கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? சரி. திரு நக்கீரன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர் ஏற்கனவே சொன்னது போல கவிஞர், கட்டுரையாளர், குழந்தை இலக்கியவாதி, சூழலியலாளர், செயல்பாட்டாளர் என்பதை எல்லாம் தாண்டி அவர் இந்த காடோடி நாவலுக்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த நூலை அவர் ஒரு புனைவாக மட்டும் எழுதவில்லை, தன்னுடைய நேரடி அனுபவத்தை இதில் எழுதியிருக்கிறார். என்ன அனுபவம்? அவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு போர்னியோ என்கின்ற ஒரு பகுதி, உலக வரைபடத்தில் பார்த்தால் போர்னியோ என்பது இந்தோனேஷியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெருந்தீவு. அந்த தீவை பார்த்தால் இப்பொழுது இந்த வரைபடத்தில் பார்க்கும் பொழுது தெரிகிறது, முழுக்க முழுக்க காடுகளாக இருக்கிறது. இந்த காட்டு பகுதியிலே என்ன வளர்ச்சி பணிகள் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற பணிகள் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பணி மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால் அந்த காட்டை அழிப்பது. மனிதனுடைய ஒரு அருங்குணங்களில் அது ஒன்று, அழிப்பது என்பது. அது தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கணக்கில் மலைக்காடுகளை எல்லாம் வெட்டி எடுத்து மழித்து விட்ட ஒரு முகத்தை போல அதை செய்து அங்கே பனை தோட்டங்களை, செம்பனை தோட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் மூலமாகத்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய பாம் ஆயில் கிடைக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு உணவு பண்டம் தயாரிப்பதற்காக உலகின் மிக முக்கியமான மலைக்காடுகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த நூலை பற்றிய ஒரு சூழலியல் பார்வை. திரு நக்கீரன் அவர்கள் அங்கே 4 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். எங்கே பணியாற்றினார் என்று கேட்டால் ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தில். இந்த நூலினுடைய முதலிலே கூட அவர் குறிப்பிடுகிறார், திட்டமிட்டு ஒரு பகுதியை, மலைக்காட்டின் ஒரு பகுதியை நாங்கள் கூட்டமாக சேர்ந்து அந்த மலைக்காட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போன்ற அந்த சொல் மிக மிக முக்கியமானது. அது தன்னுடைய உளச்சான்றை அப்படியே உங்கள் முன்னே வைப்பது. இப்படி அந்த உளச்சான்றின் ஒரு பகுதி தான் இந்த புதினமாக உருவாக்கி இருக்கிறது. இந்த இது புதினம் என்று சொன்னாலும் இதிலே நேரடியான அனுபவம் உண்டு, புனைவும் உண்டு. இரண்டையும் சேர்த்துத்தான் அவர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த நூலை பற்றி ஒரு தேவதை கதைகள் போல நிறைய உலவுகின்றன, அதையும் சொல்லிவிட வேண்டும். புதிதாக காட்டுயிர்களை நேசிப்பதற்காக வருகிறவர்கள் காடோடி படித்தாயா என்று அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பது உண்டு. இதிலே ஒரு பக்கம் நம்முடைய இளைய தலைமுறையினர் இணையத்திலேயே உலவிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இடத்திலே ஒன்றை பார்க்கிறோம். நான் படித்த முதல் நாவல் இந்த காடோடிதான் என்று கூட சொல்லுகிறார்கள். புதிதாக படிப்பவர்கள், தமிழ் ஆர்வம் கொண்டு வருகிறவர்கள், இலக்கிய ஆர்வம் கொண்டு வருகிறவர்கள், இயற்கை நேசர்கள், அத்தனை பேருடைய மனங்களிலே உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த காடோடி என்கின்றது. 2014 இது வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 6 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது.
சரியான கணக்கு சொன்னால் ஒரு 5000 பிறவைகள், 5000 படிகள் இது விட்டிருக்கிறார். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே கூட அந்த விற்பனையானது சரியவே இல்லை. தொடர்ந்து அதனுடைய அடுத்தடுத்த எடிஷன் என்று சொல்கிறோமே, அதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அதிக படிகள் விற்பனையாக கொண்டிருக்கிற ஒரு நூலை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதிகமாக விற்பனையாவது என்று சொல்வது மட்டும் அதற்கு ஒரு பெருமை சேர்த்து விடாது. இதில் இருக்கக்கூடிய செய்திதான் முக்கியம். என்ன செய்தி? ஒரு காட்டினுடைய அழிவை தொடக்கத்திலிருந்து கடைசி வரை அற்புதமாக பதிவாக்கி இருக்கிறார் திரு நக்கீரன் அவர்கள். இதிலே நாம் இந்த நூலை பல்வேறு விதமாக பகுத்து பார்க்கலாம். ஏனென்றால் இதிலே முழுக்க முழுக்க தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது என்ன தமிழ் நாவல் வேற எப்படி இருக்கும் என்ற கேள்வி வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை கூட ஆங்கிலத்திலே, ஆங்கிலத்தையோ அல்லது வேறு மொழியோ, வடமொழியையோ கூட நீங்கள் பார்த்து விட முடியாது. முழுக்க முழுக்க தமிழ் சொற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் அரசு துறை சார்ந்தவன், எங்கள் பகுதியில் இந்த முக்கியமான இரகசிய பதிவேடுகள் என்று சொல்லுகிறோமே, அதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்வது சரி அது இருக்கட்டும், அதை வந்து தமிழிலே வந்து கமுக்கம் என்று எழுதுவோம். அந்த கமுக்கம் என்கின்ற அந்த சொல்லை எங்களுடைய இந்த அரசாங்க விஷயத்தை தவிர வேற எங்கேயும் நான் கேட்டதே இல்லை. அந்த வார்த்தை கமுக்கம் என்கிற வார்த்தை இதிலே தான் இருக்கிறது. இதிலே முழுக்க ஓட்டுநர் என்றும் நடத்துனர் என்றும் இதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான சொற்கள், அது நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத சொற்கள் கூட இதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஏராளமான இடங்களிலே பயின்று வருகிறது. இந்த தொடரின் முதல் நாள் திரு ஐயா தியோடர் பாஸ்கரன் அவர்கள் சொன்னது போல கலை சொற்கள் எல்லாம் புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார் அல்லவா. உண்மையிலேயே அந்த ஆதங்கத்திற்கெல்லாம் ஒரு ஒரு விடை சொல்லும் முகமாக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சொற்கள், கலை சொற்கள் இதுல இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். இதை நாம் எல்லாம் விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த போர்னியோவில் அவருடைய அனுபவம் 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டுகளிலே அவர் அந்த காட்டை பற்றிய ஏராளமான பதிவை தந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த போர்னியோ என்கின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைக்காடுகளை தானே கொண்டிருக்கிறார்கள். அந்த மழைக்காடுகள் என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால், இந்த மழைக்காடுகள் தான் உலகத்திலே நமக்கு மிகுந்த அடர்ந்த பகுதியாக இருந்தது. பல்வேறு மரங்கள், செடிகொடிகள், புழுப்பூச்சிகள், தாவரங்கள் என்று பறவைகள் என்றெல்லாம் ஒரு மொத்தமாக பல்லுயிர்களாக பெருகியிருந்து ஒன்றிணைந்து உருவாகி இருக்கக்கூடிய மிக பழைய அமைப்பு தான் மழைக்காடுகள் என்பது. இந்த மழைக்காடுகள் மூலமாகத்தான் நமக்கு உயிர் வாழக்கூடிய உயிர் வழி கிடைக்கிறது. ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள், அமேசான் பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் தான் உலகத்தினுடைய கால் பங்கு உயிர் வழி தேவையை நிறைவேற்றி தருகிறது என்று சொல்லி. அப்படிப்பட்ட மிக முக்கியமான மழைக்காடுகள் உலகத்தில் 14 மழைக்காடுகளை சொல்லுகிறார்கள். அந்த 14 மழைக்காடுகளில் நக்கீரனுடைய இந்த நூலில் வரக்கூடிய இந்த போர்னியோ பகுதியில் இருக்கக்கூடிய கினபலு ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய கினபலு மழைக்காடு, அந்த 14 இந்த இடம் வருகிறது. ஆகவே மிக மிக முக்கியமான இடத்தில் தான் இந்த கதையானது நடக்கிறது. இந்த போர்னியோ இந்த பகுதியிலே ஏராளமான பழங்குடிகள் இருக்கிறார்கள். அந்த பழங்குடியினுடைய எண்ணிக்கை 8 மேல். எல்லா பழங்குடியை பற்றியும் இதுல பதிவு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள், அரிய வகையான விலங்குகள், அதை பற்றிய பதிவு இதில் இருக்கிறது. இப்பொழுது இந்த நூலை பற்றி கொஞ்சம் பிரித்து சொல்ல விரும்புகின்றேன். இதிலே உயிரினங்களை பற்றிய பதிவுகள் ஏராளமாக இருக்கின்றன. உயிரினங்களை பற்றி என்று சொன்னால் அங்கு மட்டும்
குரங்கு என்கின்ற ஒரே ஒரு உயிரினத்தை பற்றி மட்டும் நாம் பார்த்தால் அதிலே அந்த குரங்குக்கு முன்னோடியாக இன்னொரு குரங்கு இருந்திருக்கும், அதற்கு முன்னோடியாக வந்து இன்னொன்று இருக்கும். இப்படியே போய் கொண்டிருந்தால் ஆதி குரங்கு என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த ஆதி குரங்கு ஒன்று அல்ல, பத்து ஆதி குரங்குகள் அந்த பகுதியிலே மட்டும் இருக்கின்றன. இந்த பத்து குரங்குகளையும் இவர் இந்த நான்காண்டுகளில் நேரிலே சந்தித்திருக்கிறார். அதை பற்றிய ஒரு பதிவை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது ரொம்ப முக்கிய, இந்த நாவலில் இந்த புதினத்தில் மிக முக்கியமான பகுதி அது. பத்து குரங்கின இனங்களினுடைய பெயர்களை சொல்கிறார், அதனுடனான அனுபவங்களை சொல்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே கூட ஒரு விதமான பறவை உண்டு. இருவாச்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இருவாச்சி பறவை என்பது ஒரு மூன்றரை அடி வரைக்கும் இருக்கும், நல்ல உயரமான ஒரு பறவை. அது வானத்திலே பறந்து செல்லும் பொழுது ஒரு ஹெலிகாப்டர் பறப்பது போல இருக்கும், மிக உயரமான ஒரு பறவை. அந்த பறவை, அதாவது ஒரு இருவாச்சி என்று பெயர் வந்தது காரணம், வாய் இருக்கும், அந்த வாயின் மேல் இன்னொன்று இருக்கும், ஒரு மூக்கு போல ஒன்ற பகுதி. அந்த மூக்கு போன்ற அந்த பகுதியைத்தான் இன்னொரு வாயை போல தெரியும். ஆகவே இரு வாய் இருவாய்ச்சி என்று அதற்கு பெயர் உருவாகி இருக்கிறது. இந்த இருவாய்ச்சி பறவை மட்டும் இந்த போர்னியோ பகுதியில் எட்டு விதமான பறவைகள் அங்கு இருந்ததை இவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து சில செய்திகளை சொல்லுகிறார், மிக சுவாரஸ்யமான செய்திகள் அவையெல்லாம். குருவிகள் வவ்வால்கள் ஒரு பெரிய குகையை இரண்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அது எப்படி முடியும்? ஏனென்றால் என்னதான் பறவைகள் என்கின்ற ஒரு வகையில இருந்தாலும் இரண்டனுடைய இனமும் வேறு, குருவிகள் வேறு, வவ்வால்கள் வேறு. ஒரு இடத்தை எப்படி அது பகிர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் மிக எளிமையானது. பகல் நேரங்களில் அங்கே வவ்வால்கள் இருக்கும். ஏனென்றால் குருவிகள் பகல் நேரத்தில் வெளியே போய்விடும். இரவு நேரத்தில் வவ்வால்களுக்கு தான் வேலை. இரவு நேரத்தில் அவை வெளியே போய்விடும், குருவிகள் இருந்து கொள்ளும். ஆகவே இந்த ஒரே இடத்தை இரண்டு விதமான பறவைகள் பகிர்ந்து கொள்வதை இவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து யானைகள் பற்றிய ஒரு பதிவும் இருக்கிறது. போர்னியோவில் யானை இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான். ஏனென்றால் நம்முடைய உலக அளவிலே கூட இரண்டே விதமான யானைகள் தான் உண்டு. ஒன்று நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மேக்சிமஸ் எலிஃபஸ் என்கின்ற ஆசிய யானை, அதிகபட்சமாக ஒரு 3-5 டன் வரைக்கும் எடை கொண்டது. இன்னொரு யானை ஆப்பிரிக்க யானை, லாக்ஸோடான்டா ஆப்பிரிக்கானா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க யானை, அது 7 டன் வரைக்கும் எடை உள்ளது. இந்த இரண்டு யானை இனங்களுக்குள்ளே உள் இனங்கள் இருக்கின்றன. அந்த உள் இனங்களில் ஒன்றுதான் பிக்மி எலிஃபென்ட் என்று சொல்வது. அந்த பிக்மி எலிஃபென்ட் தான் இந்த பகுதியில் இருக்கிறது. அது அங்கே இங்கே எப்படி போயிருக்கிறது என்று சொன்னால், நம்மை இந்த பிரிட்டானியர்கள் ஆட்சி செய்த பொழுது இங்கிருந்துதான் அங்க போர்னியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலு என்கின்ற ஒரு சின்னந்திரு தீவு, அது ஒரு நாடு கூட. அந்த நாட்டினுடைய சுல்தான், நாட்டினுடைய தலைவருக்கு பரிசாக சில யானைகளை வழங்கி அவை அங்கே இருந்து ஒரு கிளைத்து பரவியது, ஒரு உள்ளினமாக அவை ஆகிவிட்டன என்று சொல்லி அந்த பிக்மி எலிஃபன்ட் பற்றிய ஒரு பதிவு இருக்கும். அது வந்து அந்த புதுநிதியில் ஏதோ வருகின்றது. அடுத்ததாக இந்த குரங்குகள், 10 வகையான குரங்குகளை இவர் பார்த்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதுல ரசோங் என்று சொல்லக்கூடிய ஒரு குரங்கு, அந்த குரங்கனுடைய இயல்பு பாருங்கள். ஒரு நீர்நிலையிலே அவை கூட்டமாக நீந்தி அந்த நீர்நிலையை கடந்து செல்லும். அப்படி கடந்து செல்லும் பொழுது அங்கு கொஞ்சம் கூட அலை எழாமல் மிக கவனமாக வரிசையாக செல்லும். ஏன் அவ்வளவு அமைதியாக செல்லக்கூடிய காரணம் என்ன? நாம் ஒரு நீர்நிலையில நீந்தும் பொழுது எவ்வளவு தண்ணீர் தெரிக்கிறது, ஆனால் அந்த குரங்கு வந்து அந்த அது போன்ற
ஒரு துளி தெரிக்காமல் எப்படி அது கடந்து செல்லுகிறது பார்த்தால் மிக ஆச்சரியமான ஒன்று. அந்த நீர்நிலையிலே முதலைகள் இருக்கும், அவைகளுடைய கண்ணுக்கு படாமல் இவை செல்ல வேண்டும், அவருடைய கவனத்தை ஈர்க்காமல் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல இப்போ நம்ம கைகளில இப்படி இப்படி பார்த்தால் விரிந்து இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த வாத்துகளுக்கு போல இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்கு சவ்வு அமைப்பு இருக்கும். ஆகவே இந்த சவ்வு அமைப்பானது அந்த சத்தம் வெளியே வராத மாதிரி அது பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த இந்த செய்தியை இதுல சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த குரங்குகளை கோரோசனைக்காக அவர்கள் கொன்று பயன்படுத்துவதையும் அவர் இதுல சொல்லியிருக்கிறார். அப்புறம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சில உயிரினங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பல்லிகள், சிறு பாம்புகள், இந்த இரண்டுமே வந்து பறக்கின்ற இயல்பு கொண்டவையாக இருக்கக்கூடிய ஒரு சிற்றினத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சில பகுதிகளில பார்த்தால் ஒரு பல்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போவதை நாம் பார்க்க முடியும். ஒரு சிறு பாம்பும் அப்படித்தான், நல்லா அதனுடைய தன்மையெல்லாம் இது பண்ணி சுருட்டி கொண்டு அப்படியே ஒரு வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போல இன்னொரு இடத்துக்கு அது போகும். அது உண்மையில் பறப்பது அல்ல, அதை சறுக்குவது என்று வேண்டாம்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் கிளைடிங் என்று சொல்லலாம். ஆகவே இந்த சறுக்குகின்ற உயிரினங்கள் இதுல பதிவாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை இவர் சொல்லுகிறார். அது என்னவென்றால் டூரியன் பழம், நாம இங்க கேள்விப்பட்டிருப்போம் மேட்டுப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை பழத்தோட்டத்திலே அந்த டூரியன் மரத்தை வளர்த்துகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த கோடை காலத்திலே அது பழங்கள் தரும். அந்த பழங்களை மிக அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் அதை வாங்கி உண்டால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அது உண்மையா என்பது சொல்வார்கள். ஆனால் இந்த துரியன் பழமானது மனிதனுக்கு மட்டுமல்ல, இது குரங்குகள் போன்ற விலங்கினங்களுக்கும் மிக முக்கியமானவை. அப்போ இந்த துரியன் மரம் எப்படி பரவுகிறது என்று சொன்னால், அது மிக நெடிதோங்கி வளர்ந்திருக்கக்கூடிய மரம். அந்த மரம் வந்து அதுக்கு ஒரு பூவை மகரந்த சேர்க்கை மூலமாக இன்னொரு இடத்துக்கு செல்லலாம். அந்த அளவிலே அந்த மரம் பரவலாம். ஆனால் அந்த இனம் தொடர்ந்து இருப்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நமக்கு இந்த சீட் டிஸ்பர்சல் என்று சொல்லுவோம், விதை பரவல் என்பது நடக்க வேண்டும். அது எப்படி என்று கேட்டால், இந்த குரங்குகள் தான் அந்த பழத்தை உண்டு அது கழிக்கக்கூடிய எச்சத்தில் தான் அடுத்த டூரியன் மரம் உருவாகும். ஆகவே ஒரு மரத்திற்கும் ஒரு பறவைக்கும் இடையே அப்படி ஒரு நெருக்கம் இருக்கிறது. இந்த செய்தி இந்த புதினத்திலே பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, இந்த நேரத்தில் இன்னொன்றை நாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த கதை தெரிந்திருக்கலாம். இதே போன்றது ஒரு செய்தி ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மடகாஸ்கர் பகுதியிலே டோடோ என்ற ஒரு பறவை, அந்த பறவை மனிதர்களை அதிகம் பார்த்ததே இல்லை. மனிதர்கள் அங்கே போகும் பொழுது ஒரு வாத்து அளவுக்கூடிய அந்த பறவையை வந்து, ஆக இவர்கள் யார் புதிதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதர்களோடு உறவாட பக்கத்திலே வருமாம். அவ்வளவு அப்பாவியான ஒரு பறவை அது. இப்படி வந்த பறவையை வேட்டையாடாமலேயே வந்து கையில வந்து விழுந்த மாதிரி அந்த பறவையினுடைய செயல்பாடு இருந்திருக்கு. ஆகவே எளிமையாக வேட்டையாடாமலே கிடைத்த அந்த பறவையை சாப்பிட்டு தீர்த்தார்கள், சாப்பிட்டு தீர்த்தார்கள். ஒன்று கூட மிச்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மடகாஸ்கர் தீவிலே டோடோ பறவையை முழுமையாக காலி பண்ணினார்கள். சரி, ஒரு பறவை தானே ஒரு பறவை இனம் தானே காலியாக இருக்கிறது என்று பார்த்தால், அந்த இடத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு மரம் கல்வேரியன் மேஜர் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் அதுவும் முழுமையாக இல்லாமல் போனது. ஒரு 300-400 வருடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மரம் ஒன்று கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையை அங்கு உருவானது. எப்படி இந்த கல்வேரியன் மேஜர் மரம் எப்படி இல்லாமல் போனது என்று சொன்னால், இதை போலத்தான்
இந்த இந்த குரங்கள் செய்தது போலத்தான். அதுல இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் மிக பெரிதாக இருக்கும். அந்த வாத்து போல இருக்கக்கூடிய அந்த டோடோ பறவை அதை உடைத்து சாப்பிடுவதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய அழகு இருக்கும். ஆகவே இந்த பெரிய அழகை வைத்துக் கொண்டு அந்த கொட்டையை அது எடுத்து அது உண்டு அது செரித்து கழித்த இடத்தில்தான் இன்னொரு கல்வேரியின் மேஜர் மரம் முளைத்திருக்கிறது என்கின்றது உண்மை தெரிந்தது. ஆகவே ஒரு பறவைக்கும் ஒரு மரத்திற்கும் இருக்கக்கூடிய உறவை இந்த செய்தியின் மூலமாகவும் பார்த்திருக்கின்றோம். அதே போன்ற செய்தியை தான் இப்போ இந்த குரங்கு செய்தி அதே போன்றது இதிலே பதிவாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உயிரினங்கள் பற்றிய பதிவுகள் இதுல அருமையாக அபாரமாக இருக்கின்றன என்று நாம் அறிகிறோம். அந்த பகுதியிலே அடுத்தது இந்த தொல்குடிகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இதெல்லாம் மிக மிக சுவாரஸ்யமானவை. நம்ம வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கதைகள் அவனுடைய தன்மை அந்த மாதிரி எதையும் நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்கும். அதுல ஒரு சில நம்பிக்கைகளை இப்போ சொல்றேன். அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த மரங்களிலேயே மிக பழமையான மரம், அந்த மரத்தை அழித்தால் ஒரு பேரழிவு நேரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. இந்த அந்த மரத்தை வெட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை வெட்டின பிறகு மிக பேரழிவு நடந்தது என்பது அது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ அவர்களுடைய நம்பிக்கை வந்து அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு ஒரு மரத்தை தன்னுடைய தேவைக்கேற்ப அந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டியது அல்லது கொஞ்சமாக கழித்து கொள்ளுவது தன்னுடைய தேவைக்கு கொஞ்சம் பயன்படுத்தி கொள்வதற்காக ஒரு கூடை செய்வதற்காக ஒரு ஒரு பெரம்பு கொடியை வந்து பயன்படுத்தி கொள்வது போல அப்படி அவர்கள் அந்த தேவைக்கு அணுகும் போது அந்த மரத்தை அல்லது கொடியை அல்லது அந்த குறிப்பாக அந்த தாவரத்தை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பழங்குடிகளுக்கு உண்டு. இது வந்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பழக்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரே நேரத்தில் எப்படியெல்லாம் உருவாகி இருக்கிறது என்று மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது அது. அடுத்தது ஒரு தொல்குடி ஒருவர் இறந்து விட்டால் வயதாக அதன் 100 வயதெல்லாம் சாதாரணம். அப்படி இறந்து விட்டால் அவரை வந்து உடனடியாக அடக்கம் செய்வது சடங்குகள் செய்வது எல்லாம் ஒன்றுமில்லை. பேரளவுக்கு சில சடங்குகளை செய்து அப்படியே விட்டு விடுவார்கள். அந்த பிணத்தை படுக்கை வசத்தில் இல்லாமல் கொஞ்சம் சாய்ந்த நிலையிலே நிறுத்தி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அது நாளுக்கு நாள் வந்து அதனுடைய அதுல இருந்து தண்ணீரை போன்ற இதெல்லாம் திரவம் வெளியாகும். அதெல்லாம் வெளியேறுவதற்காக வாசம் வராமல் இருப்பதற்காக சில மூலிகைகளை அதில் தெளித்து வைத்து பத்திரமாக அதை வைத்திருப்பார்கள். ஓர் ஆண்டிற்கு மேல் அதை வைத்திருப்பதும் கூட உண்டு. அந்த ஒரு ஆண்டிற்கு பிறகு இன்னொரு வேலையை செய்கிறார்கள். அது என்னவென்றால் அவரை போலவே இறந்தவரை போலவே உருவச்சிலை ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த உருவச்சிலைக்கு தௌ தௌ என்று பெயர். அப்படி ஒரு உருவச்சிலையை உருவாக்கி இப்போ பிணமும் இருக்கிறது அந்த உருவச்சிலையும் இருக்கிறது. இப்போது அந்த உருவச்சிலையை வைத்துக் கொண்டு இதை இந்த பிணத்தை அவர்கள் அடக்கம் செய்வார்கள். முறையாக சடங்குகளை செய்து இது பண்ணுவார்கள். அது எதற்கு இவ்வளவு காலம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உருவச்சிலை வந்து உருவாக்கி அந்த உருவத்தின் மூலமாக உருவச்சிலையின் மூலமாக அந்த இறந்தவர் இன்னும் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அது காட்டுவதற்காக அதை செய்கிறார். அடுத்து ஒரு சூழ் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் மகப்பேருக்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுடைய அந்த மகப்பேறு சமயத்துல குருதியானது வெளியாகி கொண்டே இருக்கும். அந்த குருதி எல்லாம் குடிப்பதற்காக ஒரு பேய் அங்கே வரும். அந்த பேயினுடைய பெயர் பிலான். அது வந்துடும். ஆகவே அதை தடுப்பதற்காக ஏதாவது செய்ய வேண்டுமே. அதற்காக இப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பக்கத்திலே நெருப்பு உருவாக்கி அது பக்கத்துல சுறாமீன் இருக்கிறது அல்லவா அதனுடைய வாலை வெட்டி வைத்திருப்பார்கள். அது பக்கத்துல வச்சிருச்சுன்னா போதும். நெருப்பும் சுறா வாலும் இருந்ததுன்னு சொன்னா அந்த
பகுதிக்கே அந்த பிலான் பலான் என்கின்ற பேய் வராது, மகப்பேறு சிறப்பாக சரியாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் வேட்டை, தொல்குடிகளுக்கு எல்லாமே வேட்டை என்பது மிக இயல்பான ஒன்று. வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், இது போன்ற இதெல்லாம் அவங்க இயல்பான ஒன்று அல்லவா. இதுல அவர்கள் அந்த ஒரு வில் அம்பு அந்த அமைப்பை அவர்கள் வைத்திருப்பதை சும்பித்தான் என்று சொல்ல சொல்கிறார்கள். அந்த சும்பித்தான் என்கின்ற அந்த வில்லானது அதற்கு ஒரு ஒரு நியதியை அவர்கள் உருவாக்கி வைக்கிறார்கள், வேட்டைக்கான ஒரு நியதி. அது என்னவென்று கேட்டால், விலங்குகளில் ஆண் பெண் இருக்கும், ஒரு சில இடங்களிலே பெண் விலங்குகள் அதிகமாக இருக்கும், ஆண் விலங்குகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அந்த ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய ஆண் விலங்குகளை இந்த வில்லானது அவர்கள் அந்த ஓரிரு ஆண்கள் மீது அம்பு போய் விழாது என்பது ஒரு நம்பிக்கை. அது இவர்களே ஏற்படுத்தி கொண்டதான, அதை வேண்டாது என்று கேட்டால், அங்கே இரண்டு ஆண்கள் தான் இருக்கிறார்கள், எட்டு பத்து பெண்கள் இருக்கிறார்கள், ஆகவே வந்து சரியல்லாது என்று சொல்லி இது அவர்கள் உருவாக்கினதுதான். ஆனால் அவர்களுடைய அந்த சும்பித்தான் என்கின்ற வில் அதற்கு ஒரு நியதி இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். அப்புறம் அதுல முருட் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் உண்டு, அந்த பழங்குடி மக்களிலே ஒரு இனம் முருட். அந்த இனத்திற்கென்று தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்திலே மிக முக்கியமானது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடியவர்கள் பச்சை குத்துவது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வழக்கம் அல்லவா. அவர்கள் இந்த மார்பிலே ஒரு பச்சை குத்துக் கொள்வார்கள், ஒன்று ஒரு பச்சை குத்தி உண்டவர்கள் உண்டு. அதை போலவே இடது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பச்சை குத்து, மொத்தம் ரெண்டு இருக்கிற மாதிரி பச்சை குத்தி கொண்டவர்கள் உண்டு. இது தவிர இந்த மூன்றாவது இந்த தொண்டை பகுதியிலே பச்சை குத்தி கொண்டவர்களும் உண்டு, மூணும் இருக்கிறவங்களும் உண்டு. இது இந்த அந்த பச்சை குத்தி கொள்ளுவது என்பது இது எதற்கு என்று கேட்டால், அந்த இன குழுவிலே ஒருத்தனுடைய தலையை வெட்டு சொன்னா தான் ஒரு பச்சை இங்கு குத்த முடியும், ஒரு விண்மீன் மாதிரி ஒரு புரியது. ஒன்னு ரெண்டு மூணு, மூணு பேர்த்த வெட்டினவன் தான், மூணாவது ஒரு தலையை வெட்டினவன் தான் இந்த தொண்டை பகுதியிலேயே அந்த விண்மீன் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன். இப்போ அவர்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்கிறது, அது என்னன்னா, ஒரு விண்மீன் உள்ளவனாவது, அதாவது ஒரு திருமணம் செய்யறதுக்கு ஒரு பச்சை உள்ளவனாவது இருக்கும். அப்ப ஒருத்தன் ஒரு கொலை பண்ணினவனா இருக்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு தனித்துவமான ஒரு நம்பிக்கையாக படி பார்க்கிறோம். இந்த தொல்குடிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உழவக்கூடிய கதைகள் ஒரு சில இருக்கின்றன, அதில் ஒரு ரெண்டை சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த புதினம் முழுவதும் வந்து தகவல் களஞ்சியமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல இந்த தொல்குடியினுடைய கதைகள் ஒரு ரெண்டை சொல்லுகிறேன். அதுல இந்த உலகத்தினுடைய முதல் உயிரினம் எது என்று கேட்டால், நம்ம கொஞ்சம் யோசிப்போம் எதுவா இருக்கும் எதுவா இருக்கும் நல்லா சொல்லி. ஆனால் ஒரு பழங்குடி எளிமையா சொல்லுவார், முதல் உயிர் தண்ணீர் தான் என்று சொல்லுவார். அது எப்படி தண்ணீர், முதல்ல தண்ணீர் தான் உருவானது, அது தனியாக இருக்கிறோமே நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணுமே என்று சொல்லி பக்கத்திலே அதனுடைய கரைப்பகுதியிலே தாவரங்களை உருவாக்கியது. அந்த தாவரங்கள் உருவாகியவுடன் தன்னுடைய பேச்சு துணைக்காக பூக்களை காய்களை கனிகளை உருவாக்கியது. அந்த பூக்களும் காய்களும் கனிகளும் தத்தமது பேச்சு துணைக்காக ஒவ்வொன்றாக படைத்து கொண்டே போய் கடைசியாகத்தான் படைக்கப்பட்டவன் மனிதன் என்கின்ற ஒரு ஒரு கதை, தொல்கதை அது. இது கேட்பதற்கு எவ்வளவு ஒரு ஒரு ஆனந்தமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு கதை அது. இரண்டாவது, அங்கே ஒரு விதமான உயிரினம் உண்டு, அதற்கு பெயர் வெஸ்டர்ன் டாசியர் என்று சொல்வார்கள். வெஸ்டர்ன் டாசியர் இந்த விலங்கினமானது ஒரு
ஓரடி போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன உருவம் கொண்ட விலங்கினம். இந்த விலங்கினத்தை பார்த்தா இது அதாவது ரெண்டு கண்ணு காது இருக்கிறதெல்லாம் சரி, ஆனா ரெண்டு கண்ணு வவ்வால்குரிய மாதிரி கண் இருக்கும், ஆந்தைக்குரிய மாதிரி கண் இருக்கும், காது வந்து வவ்வாலுக்குரிய வவ்வால் பண்ண மாதிரி ஒரு ரெண்டு காது இருக்கும், பன்றிக்கு இருக்கிற மாதிரி வால் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கை இப்போ இப்போ கைகள்லாம் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சூம்பி போன மாதிரி இருக்கும். ஆனா அணில் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே ஒழிய அணில் வந்து என்ன பண்ணும், ஒரு பழமோ எதாவது கிடைச்சுன்னா ரெண்டு கையில எடுத்து வச்சுட்டு குறிச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டது. ஆனால் இது அப்படி அல்ல, அப்படியே வைத்து வாயு மூலமா தான் அப்படி டைரக்டா வந்து நேரடியாக உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டது. இப்படி ஒவ்வொரு விதமான உருவத்தை விலங்கினத்தை போல அதற்கு எப்படி ஒரு உருவம் வந்தது என்று சொன்னால் அதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள். அந்த கதையின்படி இறைவன் உயிர்களை படைத்து கொண்டே இருக்கிறான், புள்ளினங்களை தாவரங்களை விலங்கினங்களை எல்லாம் படைத்து கொண்டிருக்கும் பொழுது, விலங்கினங்களை படைக்கும் பொழுது ஒரு ஒரு குரங்குக்கு வால் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்ல கொஞ்சம் எடுத்து வச்சிடறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த கண்ணு வந்துட்டு தானே இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிடறாரு. அப்படி அந்த கழித்து வைத்ததெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 44 உறுப்புகள் அங்க கிடைச்சிருது. இந்த 44 எதுக்கு இருக்குது, இதையெல்லாம் வச்சு ஒரு உயிர் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவரே வணைந்து உருவாக்கினார் அந்த டாசிகரே. அதனாலதானே அதுக்கு கண்ணொரு ஒரு விலங்கினத்தை போல, காது ஒரு விலங்கினத்தை போல, வால் ஒரு விலங்கினத்தை போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு கதை. இன்னொன்று கடசன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்திலே வழங்கக்கூடிய கதை. அந்த கதையின்படி ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு கிராமத்துல தன்னந்தனியா அவங்க வசிக்கிறாங்க ஒரு ஆட்டோரமாக. அந்த இடத்துல அந்த மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. வரிசையாக அந்த தந்தை இறந்து விடுகிறார், அந்த அம்மா வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறார். பையனை கூப்பிட்டு பார்ப்பா, அவனுக்கு வெளி உலகமே தெரியாம போயிருச்சு, அந்த மாதிரி இப்ப வளர்த்திட்டான், இது ஒரு தவறான விஷயம்தான், நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து இறக்க போறேன், நீ வந்து எப்படியாவது மற்ற பெண்களோட சேர்ந்துதான் நீ வாழணும், நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னால அவங்க சொல்றப்ப அப்படியா சரி என்ன இப்ப என்ன என்ன பண்றதுன்னு ஒண்ணு, நீ அதான் நீ வந்து ஒன்னு இடத்த விட்டு போயிட்டு ஆகணும், சரி நீ அதற்குரிய வேலைகளை பண்ண, நீ எப்படியாவது வெளியே போறதுக்கு கொண்டாந்த பண்ண என்று சொல்லும் பொழுது அந்த தாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மூச்சு நின்று விடுகிறது. இவன் அந்த சமயத்துல ஒரு மூங்கிலை வைத்திருக்கிறான், மூங்கிலை வைத்திருக்கிறான், அந்த மூங்கிலை எடுத்து அதுல அதுல முகர்ந்து பார்க்கிறான். அந்த மூங்கிலை முகர்ந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய அன்னையினுடைய மூச்சு அதுல இருப்பதாக அதுல அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த மூச்சிலே வந்து அந்த முகர்ந்து பார்க்கும் பொழுது அந்த மூச்சை உணர்ந்து தன்னுடைய மூச்சை அந்த புல்லாங்குழலை அந்த மூங்கிலே அவன் விடுகின்றான். அப்படி விடும் பொழுது தன்னுடைய மூச்சும் தன்னுடைய அன்னையினுடைய மூச்சும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் இன்னும் இந்த உறவோடு தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை புலப்படுத்துகின்ற விதத்திலே அவன் அந்த வேலையை செய்கின்றான். அப்பொழுது அந்த மூங்கிலே ஓட்டை விழுந்து இவனுடைய மூக்கின் மூலமாக வந்திருக்கக்கூடிய காற்று ஒரு இசையை உருவாக்கிறது. ஓட்டை விழுந்தால் ஆடு அவைக்கு உயின்ற அவிர்துளை மறுப்பின் கோடை அவ்வழி குழல் இசையாக, இல்லையா இது நம்முடைய பாடல் அல்லவா. இப்படி அந்த மறுப்பு அந்த மூங்கிலில் ஓட்டை விழுந்து இவனுடைய மூச்சு காட்டுப்பட்டு அது புல்லாங்குழலானது. பொதுவாக புல்லாங்குழலை கையில் வைத்து வாயின் வழியாக காற்றை செலுத்தித்தான் ஓதுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நாசியின் மூலமாக இப்படி ஒரு புல்லாங்குழல் இருப்பதை இதுல இப்ப பதிவு செய்திருக்கிறார். இந்த புல்லாங்குழல் அது எப்பொழுது ஓத வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நியதி இருக்கிறது. அது என்னவென்றால் இதுல வரக்கூடிய ஒரு தொல்குடி பெரியவர் அந்த பெரியவரை பற்றி தனியாக சொல்கிறேன். இந்த இந்த புல்லாங்குழலானது ஒரு ஒரு அழிவுக்கு பிறகு ஒரு மரணத்திற்கு பிறகு
அது ஒரு சடங்கை போலதான் வாசிக்க வேண்டும், மூக்கிலே தான் அது வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நியதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதற்கு துணையாக இந்த ஒரு கதையை அவர்கள் சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு சின்ன கதை ஒண்ணு என்னன்னா, ஒரு அரசனுக்கு ஒரு மகன் இளவரசன். அந்த இளவரசன் வந்து காதல் வயப்படுகிறான். தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை அவன் காதலிக்கிறான். இது அரசனுக்கு தெரிந்து அந்த பெண் எங்கே என்று அவள் காணாம போய் விடுகிறார். எங்கே என்று தேடி ஆட்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவ்வளவு பெரிய வீரர்கள் எல்லாம் போறாங்க. போகும் பொழுது இந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பெண் எங்கே போனாள் என்பதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு தடையுமே கிடைக்கல. ஏன்னு கேட்டா, அந்த பணிப்பெண் வந்து போனவ தானும் மறைந்து கொண்டு, உருவத்தை மறைத்து கொண்டு, தன் கூட வந்திருக்கக்கூடிய அத்தனை பணிப்பெண்கள் அவங்க எல்லாத்தையும் தேனீக்களாக மாற்றி அவள் காட்டுக்கு போய்விட்டாள் என்று சொல்லி வருது. இது நடந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இளவரசன் வந்து காட்டு பகுதிக்கு செல்லுகின்றான். ஒரு மரத்துல உயர்ந்த ஒரு மரத்தின் மேல வந்துட்டு பழங்களை போல சில தொங்குகிறான். அது என்ன என்று கேட்கும் பொழுது, அது பழங்கள் அல்ல, தேன் கூடாது என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லை வேண்டாம், அது ரொம்ப உயரத்துல இருக்குன்னா, இல்ல இல்ல எனக்கு கயிறு கட்டி விடுங்க, நான் ஏறி எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உடை வாளோட போய் மேல அவ்வளவு பெரிய மரத்தால மேல ஏறி போறார். ஏறி போய் வாளினுடைய அந்த முனையின் மூலமாக அதை ஒரு கீறு கீறும் பொழுது தொப்புன்னு அது கூடு கீழே விழுகிறது. கீழே விழும் பொழுது அதனோடு கூட சேர்ந்து இந்த இளவரசன் விழுகிறான், கீழே விழுகிறான். அப்படி விழும் பொழுது விழுந்த காயம் மட்டுமல்ல, அவன் உடம்பெல்லாம் வந்து வெட்டுப்பட்ட காயத்தோடு அவன் விழுகின்றான், மரணம் அடைந்து விழுகிறான். என்ன ஏது என்று சொல்லி பார்த்தால், அப்போதான் இந்த கதையை சொல்றாங்க. இந்த பணிப்பெண் தானா இங்க வந்து தேனியா வந்து இங்க வந்து வந்து குடியிருந்தா, அது நீங்க தெரியாம வந்துட்டு அங்க இப்ப இருந்தது அந்த கூட்டுல இருந்த அந்த பெண்ணு தான், அவளுக்கே தெரியாம வந்து நீங்க வந்து அட்டாக் பண்ணிட்டீங்க, அவங்கள வந்து தாக்குதல் நடத்திட்டீங்க. அது மட்டுமல்ல, நீங்க வந்து ஒரு வாளினுடைய அந்த கூர்முனையின் வாயிலாக நீங்க அதை இது பண்ணியிருக்கிறீங்க, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒன்னு, ஆமா தவறுதாங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் வந்து ஒரு சமாதானமானது. இறந்தவர்கள் உயிர்ப்பு உயிரோடு வந்தது, வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது, அது எல்லாமே உண்டு இந்த இந்த கதையில. இப்படியாக தொல்குடிகளுக்கு இடையில உழவக்கூடிய சில கதைகளை அருமையான முறையில் இதுல பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இதுல ஒரு பெரியவர் ஒருவர் வருகிறார். இதுல கதை மாந்தர்கள் என்று பார்த்தால் மிக குறைந்தவர்கள் தான். ஒன்று, இவர் வந்து இந்த 4 வருடம் அங்க என்ன பணி செய்திருந்தார், ஒரு வெட்டு மர நிறுவனத்துல இவருக்கு ஒரு மேற்பார்வையாளர் போன்ற ஒரு வேலைதான். அதுல வந்து அந்த வெட்டக்கூடிய மரத்தை தேர்ந்தெடுப்பது, அதை வெட்டுவது, அதை அளப்பது, அதை அறுப்பது, அதை அனுப்புவது, இத்தனையிலையும் அவருடைய பங்கு இருக்கணும். இவர் கூட யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டேன், இவருக்கு மேற்பார்வையாளருக்கு மேல்நிலையில ஒரு ஒமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. ஒரு ஒரு இறந்து போன ஒரு பறவை கொண்டு வந்து அவர் முன்னால காண்பித்தால் இது என்ன பறவை என்று சொல்லி விடுவார், அந்த அளவுக்கு அறிவாளி படிப்பாளி. இந்த படைப்பாளரும் கூட, இந்த படைத்தவர் கூட ஏராளமாக படிப்பவர்தான். ஆகவே தான் அந்த இருவருக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து மிக முக்கியமாக இதுல இப்ப பதிவாகி இருக்கிறது. அந்த உமர் ஒரு காலகட்டத்திலே யாருக்கும் சொல்லாமல் ஒரு அந்த நிறுவனத்தை விட்டு ஓடிப்போய் விடுகிறார். ஏன், எங்க போனாரு என்னன்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மிகப்பெரிய மரம், மிகப்பெரிய மூதாய் மரம் என்று அதை சொல்வார்கள். அந்த மரத்தை வெட்ட சொல்லி அவர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுத்திருப்பார்கள், உத்தரவும் வந்திருக்கும். ஆனால்
அந்த வேண்டாம், அந்த மரத்தை வெட்டக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. ஆனால் அதை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுதுதான் ஒரு மனசாட்சி என்று சொல்கிறோம், அந்த உளச்சான்று அவரை உறுத்துவதனால் அவர் அந்த வேலை விட்டு போய்விடுகிறார். போகும் பொழுது ஒரு கடிதம் எழுதி போயிருக்கிறார். இதோ பாரு தம்பி, என்னுடைய நண்பனாக இருந்தவன் நீ, உனக்கு தான் இது நல்லா புரியும். ஆகவே இந்த காட்டை விட்டு நான் செல்லுகிறேன். இதுவரைக்கும் நான் செய்ததெல்லாம் தவறு. இந்த ஒரு மிகப்பெரிய இந்த அழிவு வேலையிலே நான் என்னுடைய உழைப்பையும் இதற்காக கொடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. ஆகவே திரும்பவும் நான் எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்கிறேன். எனக்கு சிறு படகு ஓட்ட தெரியும், மீன் பிடிக்க தெரியும், அது போதும், என்னுடைய வாழ்க்கைக்கு அது போதுமானது என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதிவிட்டுத்தான் அவர் போயிருக்கிறார். அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது இவருடைய ஓலச்சான்றும் அதையும் அந்த அந்த செய்தியை வந்து ரொம்ப அது நெஞ்சோடு நெருக்கமான ஒரு இதாகும் அவருக்கு. நாமும் இங்க நிரந்தரமா இருக்க போறதில்லை. இப்ப வந்து அங்க ஒரு ஒப்பந்த ரீதியாக நம்ம வந்திருக்கிறோம், இது சீக்கிரம் முடியட்டும், நம்ம நம்ம இதை மாதிரி கிளம்பிட்டு தானே போறோம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துடுறாரு. இந்த உமர் தவிர இங்கே வேலைக்குன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன எடுபடி வேலைகள் செய்வதற்கு ஓட்டுநர்களாக வந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஒரு சமையற்கார பெண் யோகனா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பெண்கள் உண்டு. அப்புறம் வந்து ஒரு ஜோஸ் என்கின்ற ஒரு ஓட்டுநர். அந்த ஓட்டுநர் வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு விருந்து நடக்கிறது என்று சொல்லி இவரை கூட்டிக் கொண்டு போனது. அங்கே ரலா என்கின்ற ஒரு ஒரு பெண், அந்த பெண்ணோடு இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அன்பு, ஒரு அன்புமயமான ஒரு உறவு வந்து அது உருவாகிறது. அது எல்லாம் வந்து இதுல அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தவிர இதற்கு மேல இந்த உமருக்கு மேலே வந்து முதலாளி தான், நேரடியாக குவான் என்று சொல்லக்கூடிய முதலாளி தான். இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு பாத்திரம் இதிலே தொடர்ந்து வருகிறது. ஒரு பாதிக்கு மேல்தான் அந்த ஒரு 340 பக்கம் கொண்ட இந்த நூலிலே ஒரு 100வது பக்கம் போலதான் அந்த பாத்திரம் உள்ளே வருகிறது. அது ஒரு வயதான தொல்குடி பெரியவர், பிலியவ் என்ற அவருடைய பெயர். அந்த பிலியவ் பிலியவ் என்ன செய்வார் என்று சொன்னா, அவருக்கு எல்லா வேலையும் தெரியும். காட்டோடையே இப்ப இருந்தவர், காட்டோடு காடாக இருக்கிறவர். அவர் ஒரு சின்னஞ்சிறு ஒரு படகை ஒரு வீடு போல அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய உடைமைகள் என்று சொன்னால் பெரிய உடைமைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூட்டையில ஒரு சில இது வச்சிருப்பாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நிமித்தம் சொல்வது இது இப்படி நடந்தால் இது இதற்குரிய அறிகுறி இது, இதற்குரிய குறியீடு இது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை அவர் சொல்லுவார். அவர் அப்புறம் வந்து அவருக்கு சில வேலைகள் எல்லாம் தெரியும். சில வேலைகள்னு சொன்னா, இந்த மரப்பிசின் மூலமாக ஓ ஒரு எண்ணெயை போல உருவாக்கி அந்த எண்ணெயை பற்ற வைத்தால் எரியக்கூடிய ஒரு விளக்காக அதை உருவாக்க தெரியும். ஒரு காட்டிலே நாம் வெளிச்சத்தை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு நேரம் இருந்தால் அது பேட்டரி எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்கும் என்பதை பற்றி தான் நம்முடைய கவலை எல்லாம் இருக்கும். இயற்கையாக விளக்கை எப்படி தயாரிப்பது என்பது அந்த பெரியவருக்கு தெரியும். அது போன்ற அது சொல்வார். இந்த பெரம்புக்குடியிலே கூடைகள் செய்வது இது போன்ற விஷயங்கள், மீன் பிடிப்பது அது மிக சாமர்த்தியமாக பிடிப்பது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். கிளிஞ்சலை கொண்டு வந்துட்டு அதை எப்படி உணவாக்குவது என்பது தெரியும். காட்டை பற்றிய ஏராளமான தகவல்களை அந்த பெரியவர் வைத்திருப்பார். இந்த பெரியவரை வந்து இந்த நிறுவனம் அவர் விடவே விடாது. இவர் இவருடைய அங்கே இருப்பு தொடர்ந்து இருந்ததற்கு காரணம் வந்து இந்த படைப்பாளர் மட்டுமல்ல, உமர் தான் முக்கிய காரணம். உமருக்கு இணையா கூட ஆங் என்கின்ற ஒரு சீனர் அங்கே இதே போன்ற ஒரு மேற்பார்வை பணிக்காக வருகின்றார். அவர் வந்து ஏதோ போட்டியாக இருக்குமோ என்று சொல்லி பார்த்தால் போட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஆங் வந்து ஒரு ஒரு சில வேலைகளை செய்வ இந்த காட்டு மாடு போன்றவற்றை வேட்டையாடுவது இதெல்லாம் செய்வார். அவர் மான்களை கடமான்களை வேட்டையாடுவது இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்வார். ஆனால் வந்து ஒரு உரசலை அவர் ஏற்படுத்தவில்லை. அவர்தான் இந்த பெரியவர் இங்கே தொடர்ந்து இருப்பதா இல்லை என்பதை முடிவு செய்யக்கூடியவர்.
அவர் ஒரே ஒரு நாள் இருந்து இந்த பெரியவர்களோடு இருந்தவுடன் அடுத்த நாள் காலையிலே எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து சொல்லுவார், இந்த பெரியவர் மட்டும் விட்டவே வாங்க வேண்டாம், அவர் இங்கே தான் இருக்கணும் என்று சொல்லிடுறார். ஆகவே அவருடைய அந்த அவர் எடுத்த அந்த நிலையின் காரணமாகத்தான் அந்த பெரியவர் அங்கே இருக்கிறார். இந்த 100வது பக்கம் போல வந்த அந்த பெரியவர் இதனுடைய இறுதி வரைக்கும் வருவார். தன்னுடைய காடு பற்றிய தன்னுடைய அறிவை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய செயல்களின் மூலமாக தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்படி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா இந்த காடுகளுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு, சூழலிய ஆர்வலர்களுக்கு இப்படி ஒரு பாத்திர படைப்பை பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா ஆஹா என்று இருக்கும். ஏனென்று கேட்டால் தொல்குடிகள் தான், காட்டை பற்றி அறிந்தவர்கள், அவர்களோடு தான் போக வேண்டும், அவர்களுடைய துணையோடு தான் நாம் காடுகளுக்குள்ள செல்ல வேண்டும். இந்த பெலியோ என்கின்ற இந்த பாத்திர படைப்பு இருக்கிறது அல்லவா, இது உண்மையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்று கேட்டால் அது நான்கு ஆண்டுகளுடைய அனுபவ பகிர்வு தான் இந்த புதினம். இந்த பெலியோவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஒப்புமை இங்கு சொல்ல முடியும். இதை போன்ற ஒரு ஒரு பாத்திரம் வேறு எங்கேயாவது பதிவாக இருக்கிறதா என்று தேடும் பொழுது ஒரு இடத்தில் காண முடிகிறது. அது இது போன்ற புதினம் அல்ல, அது ஒரு திரைப்படம். உலகத்திலே மிக முக்கியமான படைப்பாளர், ஜப்பானிய படைப்பாளர் அகிரா குரோசாவா, அவர் தன்னுடைய திரைப்படங்களை எல்லாம் இந்த ஜப்பான், தன்னுடைய ஜப்பான் நாட்டுக்குள்ளேயே தான் எடுத்திருக்கிறார். அவர் நாட்டை விட்டு வெளியே வந்து எடுத்த படம் ஒரே ஒரு படம், ரஷ்யாவில் எடுத்திருக்கிறார், டெர்சு உசலா என்று சொல்லக்கூடிய படம். அந்த படத்தை அவர் ஏராளமா பொருட்செலவோடு தான் எடுத்திருக்கிறார். அதனுடைய கதை அமைப்பை பார்த்தால் ஒரு காடு, அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து ஒரு அதிகாரி தன்னுடைய பரிவாரங்களோடு அங்கே வருகிறார். அந்த இடத்தை பற்றிய ஒரு சர்வே செய்வது என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரி அந்த இடத்தை பற்றி, அந்த நிலத்தை பற்றிய தகவல்களை திரட்டுவதற்காக அந்த அதிகாரி வந்திருக்கிறார். அந்த அதிகாரி அவருக்கு துணையாக சிலர் இருக்கிறார்கள், கொஞ்ச நாள் இருக்கிறார்கள், போய்விடுகிறார்கள். ஆனால் அங்கே ஒருவரை இவர் கண்டுபிடிக்கிறார். அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் தான் டெர்சு, அவர் ஒரு பழங்குடி. அவரோடு அறிமுகமானதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால் இரண்டு பேரும் அப்படி ஒரு நண்பர்களாகிறாங்க, நண்பர்களாகிறாங்க. ஒரு ஒரு சம்பவம் கூட அதுல, அந்த படத்துல வரக்கூடிய ஒரு காட்சியை கூட சொல்ல முடியும், நன்றாக நினைவிருக்கிறதுனால அதை சொல்லுகின்றேன். அந்த டெர்சு வந்து இவரை கூட்டி கொண்டு போறப்போ ஒரு ஒரு இந்த கெண்டக்கால அளவுக்கு வந்து சேறு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். ஆனா இவங்க போக போக அந்த சேருனுடைய தான் அதிகமாகி கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கு சேறு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. அந்த இதுக்கு வந்த உடனே பார்த்தா அந்த சேற்று பகுதியில தாவரங்கள்னு பார்த்துன்னு சொல்லி ஒரு வளர்ந்த புல்லுகதான் இருக்கும், வேற எதுவுமே அங்க இருக்காது. இந்த அதிகாரி வந்து சொல்லுவாரு, என்ன டெர்சு என்ன செய்யலாம் அப்படின்னா பேசவே மாட்டார். பெரியவர் பேசவே மாட்டாரு, ஆனா ஒரு வேலை செய்வாரு. என்ன செய்யறாருன்னா, வளர்ந்து கிடக்கக்கூடிய அந்த புல்லை எல்லாம் வந்து கையில இருக்கக்கூடிய கத்தியை வச்சு வேக வேகமா அறுத்து அறுக்கிறதும் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறதுமா இருப்பாரு. இந்த அதிகாரிக்கு வந்து சில நேரங்களில் அவர் வந்து பேசவே மாட்டார். அவர் என்ன செய்யறாரோ அதை மட்டும் ஒன்று அதை கவனிப்பார், அல்லது அதே போல செய்யறதுக்கு வருவார். அதே போல இந்த அதிகாரி வந்து அவர் என்ன செய்யறாரு, புல்லு பிடுங்குறாரு. நாம செய்வோம் சொல்லிட்டு அவரும் இது பண்ணி பார்த்தா அப்படி சேர்த்து அந்த புல்லை வந்து சேர்த்து 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 ஒரு பெரிய வைக்கோல் போற அளவுக்கு அவங்க உருவாக்கிடுறாங்க உருவாக்கிடுறாங்க. இது என்னன்னு கேட்டா கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்து குறையறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த அதிகாரிக்கு புரியுது, ஆஹா இந்த இடத்துல தங்குறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப அந்த போர் இருக்குல்லங்க, இவங்க புல்லுல உருவாக்குன அந்த போர் வந்து அதன் மேலே ஏறி ரெண்டு பேரும் படுத்துக்குவாங்க.
போர்வைகள் வந்து பெருங்கிட்டே இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் காலையில பார்த்துன்னு சொன்னா அந்த சகதிக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச தூரத்துக்கு மேலதான் இவங்க இருப்பாங்க. ஒரு போரினுடைய உச்சி பகுதியில் இருந்தவங்க என்ன ஆகிருக்கும், அது அப்படியே அமுங்கி 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 வந்து காலையில பாக்குறப்போ நிலத்துல இருந்துட்டு ஒரு ஒரு 1.5 அடி அளவுக்கு தான் மேல இருக்கும். அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க. காலையில இருந்துச்சுன்னா உடனடியாக கிளம்பிடுவாங்க. இது வந்து அந்த தொல்குடிக்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவு. இன்னொரு காட்சியை கூட சொல்லிடுறேங்க, அது கொஞ்சம் இதா இருக்கும். இந்த தெர்சுவை வந்து இந்த அதிகாரி வந்து அவருக்கு ஒரு ஒரு ஆசை ஒன்று வந்துடும். தன்னுடைய வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போகணும், நகரத்துக்கு. நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எப்படின்னு இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயத்துல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு ஒரு அறையில அவரை உட்கார வச்சுன்னு ஒரு ஓரத்துல போய் இப்படி குறுகுறுன்னு உட்கார்ந்துருக்காரு. ஐயா அந்த மாதிரி படுக்கையில இருக்கு, அங்க உட்காருங்க படுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உட்கார்ந்த நிலையிலே ஒரு அந்த செவுத்துல சாஞ்சுதான் தூங்குவார். அப்புறம் சரி நீ அவர் பழக்கம் அது என்ன பண்றதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குளிக்கிறேன்னா எங்க இது இங்க இருக்கு, நீர்நிலை எங்க இருக்கு, ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா ஐயா அதெல்லாம் இங்கெல்லாம் பக்கத்துல இல்லைங்க. பாருங்க இந்த அறையில இது பைப்பு, இதுல திருக்குனா தண்ணி வரும். இந்த தண்ணி வந்துட்டு இதோ இந்த இந்த பாத்திரத்துல பிடிச்சி வச்சு நீங்க அது குளிக்கலாம் அப்படின்னோன்னா தண்ணி எப்படி வருது, தண்ணி வந்து மேல ஒரு தொட்டியில இருக்கும், அந்த தொட்டியில இருந்துட்டு ஒரு குழாய் மூலமா இங்க வரும். இந்த பைப்பை அப்படி திருப்பினா வந்துட்டு அத கொட்டி இங்க இந்த பாத்திரத்துல அது கொட்டும். ஓ அப்ப நீங்க தண்ணிய ஜெயில போட்டு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. இப்படி ஒரு ஒரு அப்பாவியான மனிதன் காடுகளை பற்றிய அசலான அறிவையும் ஆற்றலையும் கொண்டவன், அவனுக்கு இந்த நகர வாழ்க்கை பற்றி எல்லாம் தெரியாது என்று சொல்லி அந்த டெர்சுவனுடைய பாத்திர படைப்பு இதை படிக்கும் பொழுது அது ஒப்புமையாக பார்க்க முடியும். இரண்டும் வெவ்வேறு நிலப்பகுதியில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு புதினமாக இருக்கட்டும், ரெண்டும் வெவ்வேறு தான். இப்போ பிலிய உர்சா டெர்சு அல்ல, ஆனால் இதை படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் இந்த ஒரு ஒரு இந்த ஒரே கோட்டில இருக்கக்கூடிய இந்த மன உணர்வுகள் என்கின்ற அந்த தன்மை இருக்கிறதெல்லாம் அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். நாம் இந்த படைப்பை அப்படித்தான் பார்க்க வேண்டும். பிலியோ என்கின்ற இந்த படைப்பானது மிக மிக முக்கியமானது. நண்பர்களே, ஒரு காட்டை அழிப்பதற்கென்று போன ஒருவருடைய பதிவாக இதை நாம் பார்க்கிறோம். இது தொடங்குகிற இடம் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த நூல் வந்து தொடங்குகிற இடம் வந்து பாருங்க, இவருடைய முதலாளி ஒரு வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கிறார். ஒரு இடம் போனோடனே வண்டி நிறுத்து வண்டி நிறுத்துன்னு சொல்றாரு. நிறுத்தி இறங்கி ஒரு ஒரு இடத்த நோக்கி ஓடுறாரு. எங்க ஓடுறாருன்னு கேட்டா ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை நோக்கி ஓடுறாரு. அந்த மரத்தை நோக்கி ஓடி அந்த மரத்தை போய் கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி சில இதுல இருக்காரு அவரு. அடாடா, ஒரு மரம் வெட்டும் நிறுவனத்துல ஒரு முதலாளியாக இருக்கிறவர் ஒரு மரத்தின் மீது இவ்வளவு ஒரு அன்பு இருக்குமா அவருக்கு என்று பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தையைத்தான் அவர் சொல்லுவார். அப்படி கட்டி பிடிச்சிட்டே சொல்லுவாரு, அடாடா $5,000 அது. ஒரு மரத்தை பணத்தின் மூலமாகத்தான் அவருக்கு அளவிட தெரியும். ஆகவேதான் அந்த மரம் அவருக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறது. இப்படி இது ஒரு மனிதனுடைய பேராசனுடைய ஒரு அடையாளமாக வரும். இது இந்த நூலினுடைய முகப்பிலேயே வந்திருக்கக்கூடிய அந்த தகவல் வந்து இது எதை நோக்கி போகிறது என்று நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அங்கு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் இதே போல ஒரு செய்தி இந்த புதினத்தினுடைய கடைசி பகுதியில் வருது. அங்கே
இந்த பெரியவர் வந்து ஒரு மீனை பிடிப்பார், பிடிச்சு இவருக்கு தருவார். அந்த மீன் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு ரெண்டு அடி போல பெரிய மீன். அது அந்த மீனை வந்து சரி இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்ப இன்னொருத்தோட போறப்ப ஒரு ரெண்டு மூணு மீனை பிடிச்சாங்க, கிட்டத்தட்ட ஒரே அளவுல பிடிச்சு. ஆமா இந்த ரெண்டு மூணு மீன் ஆயிப்போச்சு, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னு என்ன அதை சமைச்சு சாப்பிட போறோம், வேற என்ன பண்ண போறோம்னு அந்த பெரியவர் சொல்றாரு. ஐயா உங்களுக்கு தெரியாது, இந்த மீன் இருக்குதுல்ல, இந்த இப்போ ரெண்டு அடிக்கு உள்ள இந்த மீன், இதனுடைய விலை வந்து $1,000. இத வித்தம்னா $1,000. ஏங்க அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, ஏங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக கூடிய ஒரு விஷயத்த வந்து அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி காசு மதிப்பெல்லாம் போட்டு இது பண்ணிட்டுக்கிறீங்க, அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா சாப்பிடுங்க, நல்லா இல்லாட்டி தூக்கி போட்டு போங்க, இவ்வளவுதானே விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுறுத்தல். அது இது இந்த மனிதனுடைய பேராசை, மனிதனுடைய இந்த உயர்ந்த எண்ணம், இது எல்லாம் கொண்ட ஒரு கலவையாக இந்த நூலிலே பதிவாகி இருப்பது நாம் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியது. நண்பர்களே, நேரம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். இனி வந்து இந்த நூல் பற்றிய பல்வேறு செய்திகள் பார்த்தால், இதுவரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த நூல் பற்றி பேசியிருக்கிறார்கள். நானும் ஒரு 3 இடங்களிலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் இணையத்தின் மூலமாக இந்த நூல் பற்றி பேசப்படவில்லை என்கின்ற அந்த ஒரு குறை கூட இன்றைக்கு அது தீர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கதிரவன் உட்பட்ட நண்பர்கள், பத்மநாபன் உட்பட்ட நண்பர்கள் வந்து இந்த பெருமைக்கு உரியவர்களாகிறார்கள். இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு ஒரு பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு தகுதி கொண்டவை. ஆகவே இந்த நூல் மிகவும் அதாவது தமிழ் சூழலில் ஆகட்டும், சுற்றுச்சூழல் தமிழ் என்கின்ற அளவிலே ஆகட்டும், இது மிகச்சிறந்த ஒரு படைப்பு. காடோடி நக்கீரன் எழுதிய இந்த படைப்பானது மிக முக்கியமான படைப்பு. இதை படியுங்கள். இதன் மூலமாக சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு ஆர்வமும் அக்கறையும் இயல்பாக உங்களுக்கு உருவாகுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. என்ன இன்றைய பொழிவு குறித்த வினாக்கள் இருப்பின் தொடுக்கலாம். ஐயாவது வினா அல்ல, மிக அருமையான ஒரு பொழிவு, ஆற்றொழுக்கான ஒரு பொழிவை நீங்க தந்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த காடோடிங்கிற புதினத்தையே நாங்க வாசித்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி ஐயா. இந்த கதிரவன் இந்த நிகழ்விலே கவிஞர் மௌனன் யாத்ரிகா வந்து சேர்ந்ததை பார்த்தேன். அவர் இருந்தாரானால் அவரை பேச சொல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிறார் மௌனன் யாத்ரிகா அண்ணன், இருக்கிறீங்களா? திரு செல்வகுமார் நாராயணசாமி அவர் நண்பர், கடைசியில தான் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு கேட்டாங்கிறது தெரியல, அவர் இருந்தாருன்னு கூப்பிடுமாறு கேட்டுக்கிறேன். சோஃபி செல்வி சுஜா நாராயணசாமியா? செல்வகுமார் நாராயணசாமி. இப்ப நம்ம பேசுறத அவங்க இருந்தா கேட்டிருப்பாங்க, இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காரு இருக்காரு செல்வகுமார் இருக்காரு இருக்காரு. இந்த மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமே. நாங்க யாரும் மியூட் பண்ணல. செல்வகுமார் சார், மௌனன் யாத்ரியா சார்,
சார் மௌன யாத்திரிகா சார் இல்ல செல்வகுமார் சார் இருக்கார் அவர் தான் அவர் நினைக்கிறேன் பா அவர் தான் பின் பண்ணியிருக்கேன் இப்போ விலங்குகளை அல்லது பறவைகளை கொடூரமானவைகளாக காட்டுகிற படைப்புகள் இருக்குன்றல்லவா அப்போ அனகொண்டா அந்த குரங்குகள் பற்றிய படங்கள் ஆமா டைனோசர் இப்ப நான் நீங்க பேசிட்டு இருக்க பொழுது அந்த அழிவுபட்ட மிருகங்களை பார்க்கிற பொழுது உலகில் இருந்து அழிந்தது நல்லதுதான் என்று நினைக்கக்கூடிய 11 உயிரினங்களும் ஒரு பட்டியல் பார்த்தேன் டைனோசர் அந்த பெரிய பறவைகள் கொடு வாயுள்ள கொடு அந்த நகமுள்ள புலி இதெல்லாம் காமிச்சு இப்ப இது மாதிரியான ஒரு பரப்புரை படைப்புகள் வாயிலாகவும் அல்லது அந்த யூடியூப் போன்ற சாதனங்கள் வழியாகவும் சூழலியலுக்கு எதிராக சரிதான் அவற்றை சூழலியலாக எவ்வாறு அதாவது இந்த உலகத்திலிருந்து அது இல்லாம போறது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விலங்கினம் தான் அதனுடைய இயல்பு தான் நீங்க பாருங்க டைனோசாருங்கிறது எவ்வளவு பெரிய உருவம் அந்த அவ்வளவு பெரிய உருவம் அதனுடைய உணவு என்னன்னு பார்த்தா அதே போன்ற விலங்குகள் தான் அசைவம் சாப்பிடக்கூடியது அது அப்ப அதனுடைய தேவைங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்போ அது மட்டுமல்லாத ஒரு மூர்க்கமான குணம் கொண்ட விலங்கு அப்போ ஒன்றுக்கொன்று அது வந்த சண்டை இருக்குது இல்ல அதுல அந்த சண்டையில கிழிஞ்ச சட்டை தான் அதுலோசார் மட்டுமல்ல இப்போ அதே போல ஒரு ஆறு திரும்ப வந்துட்டு அது முளைத்து அது மட்டுமல்ல வந்து ஒரு யானை வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடறது இல்ல ஒரு இடத்துல அது நடந்து கொண்டேதான் அதனால எது கொஞ்சம் இயற்கை சொல்லுங்க செல்வகுமார் சார் ஆன் பண்ணி வைக்கிறதுனால எக்கோ அடிக்குது அவங்க மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்க பதில் சொல்லி முடிச்சவங்க பேச சொல்லி முடிச்சவங்க நீங்க பேசுங்கண்ணா நீங்க பேசுங்க அதான் இந்த பூமி பரப்புல எது தேவையில்லை என்பது இயற்கை தான் தீர்மானிக்கிறது நம்ம யாரும் தீர்மானிக்கிறது இல்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்துட்டு இந்த அழிவு போன்ற வேலைகள் தான் உருவாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ஏன்னா காடுகளை நம்ம உருவாக்க முடியாது நம்ம வந்து தோப்புகளை உருவாக்கலாம் காடு என்பது ஒரு ஒரு பல்லுயிர் சூழல் அது ஒரு சின்னஞ்சிறு பூச்சியிலிருந்து மிகப்பெரிய விலங்கினம் வரைக்கும் வந்து அதில் அடங்கக்கூடியது இது எல்லாமே சேர்த்து நம்ம உருவாக்குறதுங்கிறது முடியாத காரியம் ஆகவே இயற்கை தான் இதை உருவாக்குகிறது இப்ப நீங்க சொல்றத நான் புரிந்து கொள்வதாக இருந்தால் இது சூழலியலுக்கு எதிரானதாக இருக்கணும் இல்லையா அதாவது இயற்கை தான் இதனுடைய அழிவை தீர்மானித்துக் கொள்கிறது என்றா இயற்கை தான் இந்த மனிதனையும் உருவாக்கியது அப்போ அது வேறு விதமான ஒரு சூழல் சமமின்மையை செய்வதற்காகத்தான் இந்த மனிதர்கள் என்கிற உயிர்களை ஏற்படுத்தி இப்படி அழித்து கொண்டு இருக்கிறதோ என்று புரிந்து கொள்ளலாம் இல்லையா அப்படி பேசுறது இப்போ அதாவது நாம் செய்யக்கூடிய அழிவு வேலைக்கு ஒரு சாதகமான ஒரு ஒரு நிலையை நீங்க ஏற்படுத்த வேண்டாம் ஏன்னா அழிவுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் இல்ல இந்த அழிவுங்கிறது
இப்போ இவ்வளவு பெரிய மழைக்காடுகள் வந்து இல்லாம போறதுங்கிறது நம்முடைய உயிர் வழி ஆக்சிஜன் இல்லாம போயிட்டு இருக்குது. அப்போ இதே மனிதன் வந்து அவன் வந்து இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா இவனை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிதான் நோய்கள் வருதுல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொள்ளை நோய்கள் இப்ப எவ்வளவு வந்தது, இதெல்லாம் வந்து எப்போ இந்த கொரோனா மாதிரி இது உருவாக்கினதா இயற்கையானதா அப்படிங்கிற ஒரு டிபேட் கூட போயிட்டு இருக்கு, அது வேற. ஆனால் இந்த உலகம் எதை தாங்குமோ அதைத்தான் தாங்கும், எதை ஏற்றுக்கொள்ளுமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். இப்படி அதை அதாவது தனக்குள்ளே ஆகட்டும் பிற ஒன்றுக்கொன்றும் ஒன்றை கொன்றும் தான் இது ஒரு ஒரு இது ஒரு தியரி மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று கொன்று இணக்கமாக இருப்பது அல்லது ஒன்றை கொன்று சமப்படுத்திக் கொள்வது, இவ்வளவுதான். இது எளிமையான ஒரு ஒரு தியரி தான் இது. இது போன்ற இப்போ தியரி மூலம் தான் இந்த தொடர்ந்து நம்ம உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மற்றபடி ஒரு காடுகளை அழிப்பது போன்ற வேலைகளை எல்லாம் காடுகள் அதிகமாக இருப்பதால் அழிப்பதற்கு இப்படி இயற்கையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்லைங்க கதிரவன். இப்ப நீங்க சூழிய திறனாய்வு அடிப்படையில அல்லது சூழிய கருத்தகவல்களுடைய பொதிவு என்கிற அடிப்படையில காடோடி புதினத்தை ஒரு சிறந்த புதினம் என்று நீங்க அதை வரையறை செய்றீங்க. அதுல அந்த தகவல்கள் மட்டுமன்றி வேறு சூழியல் சார்ந்த விஷயங்கள் என்ன என்னெல்லாம் அதுக்குள்ள இருக்குது, அதாவது வெறும் தகவல்களாக காட்டினுடைய அருமை பெருமைகள் மட்டும் இல்லாமல் வேறு என்ன விஷயங்கள் சூழியல் சார்ந்த விஷயங்களாக அது பதிவாயிருக்கிறது? அப்படி சொன்னா சூழியல் நோக்கில இப்ப இத வந்து ஒரு 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 செய்தி மூலமா பார்க்கலாங்க. இதுல அதாவது இந்த மரத்தினுடைய உச்சி இருக்குது இல்லைங்க, அந்த உச்சி பகுதிக்கென்று ஒரு விதமான ஒரு எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரு ட்ரீ டாப் எக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து சரியான சயின்டிபிக்கான லாங்குவேஜ்னு சொன்னா கெனோபி ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ஆங்கில இந்த மேற்கு உலகம் அது உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். அது இருக்கட்டும், யாரு உருவாக்கினாலும் என்ன, இப்போ இந்த உச்சி இப்ப மரத்தினுடைய உச்சி பகுதியிலே அது ஒரு உலகம். அது அங்கே என்னென்ன இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் சின்ன சின்ன அங்கேயே இப்போ அதை ஒட்டி வாழக்கூடிய ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள் இந்த மாதிரி இது, பறவைகள் விலங்குகள் ஒரு சில விலங்குகள் அங்கே போயிருந்து வருவது, பறவைகள்ல கூட அங்கேயே கூடு கட்டி வாழக்கூடியவை உண்டு. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை ஒரு அங்கு வந்து உட்கார்ந்து போற இடம் அது ரூஸ்டிங் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இலைப்பாறை செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் அது பயன்படும். இப்படி அந்த ட்ரீ டாப் எக்காலஜி அந்த அந்த கெனோபி எக்காலஜி என்று சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ் இருக்குது இல்லைங்க, அந்த அறிவியலுக்கு தமிழ்ல இது வரைக்கும் பேர் இல்லைங்க. அது என்னன்னு சொன்னா நாங்க கூட வந்து இதை பற்றி ஒரு விவாதம் ஏற்படுத்துறப்போ பந்தல் சூழலியல் அப்படின்னு வைக்கலாமான்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்தது. ஏன்னா மேல ஒரு பந்தல் போட்ட மாதிரி தானே இருக்கு, நம்ம வந்து ஒரு ஒரு இடத்த வந்து தன்மையாக்குவதற்கு மேல பந்தல் தானே போட்டு பண்றோம், அதனால அந்த பேரு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விதானம் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லை வந்து எடுத்து பார்த்தோம். ஆனா அந்த விதானம்ங்கிறத அது வடமொழி அது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அதற்கு வந்து உண்மையிலே ஒரு பேர் வைக்க முடியல. இந்த காடோடியில் அதற்கு ஒரு அருமையான பெயரை நக்கீரன் சூட்டியிருக்கிறார், கவிகை என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்திருக்கிறார். கவிகை என்று சொன்னால் அதான் இந்த மாதிரி உயரத்துல இருந்து குடை போன்ற ஒரு அமைப்பை கொண்டதுதான் கவிகை என்று சொல்லக்கூடியது. ஆகவே இனி நாம் கெனோபி எக்காலஜி என்று ஆங்கிலத்தில் எழுதினால் தமிழில் கவிகை சூழலியம் என்று சொல்லி தாராளமாக எழுதலாம். ஆகவே இவர் ஒரு முக்கியமான ஒரு சொல்லை கொடுத்து இங்க இவர் பங்களித்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சொல்ல முடியும் ஒரு சொல் அகராதி சூழலியல் சொல்லகராதி உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளத்தை
அமைத்து கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இப்போ ஐயா தியோடோர் பாஸ்கரன் போன்றவர்கள் எல்லாம் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கலை சொற்கள் இல்லை, புதிய சொற்களை உருவாக்க வேண்டும், இந்த மொழியை வந்து முறையாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவர் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா. இதுல பாருங்க இன்னொன்னு, எண்டமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எண்டமிக் அப்படின்னு சொன்னா எண்டமிக் பேர்டுன்னு வச்சுக்கோங்க. எண்டமிக் பேர்டுங்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், அது உலகத்துல வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது. இப்போ நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த மலைக்கு மட்டுமே உரிய பறவைகள், இதை தவிர வேற எங்கேயும் உலகத்துல பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய பறவைகளினுடைய எண்ணிக்கை 16 விதமான பறவைகள் இங்கே எண்டமிக்கா இருக்கு. இப்போ இதற்கும் அப்படிதான், ஒரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி என்னென்ன பெயர்கள் எல்லாம் இதாகி வந்தது. நக்கீரன் வந்து ஓரிட வாழ்வி அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துறாருங்க. ஓரிடம், ஒரே இடத்துல இருந்து வாழக்கூடியது. அப்போ வேற இடம் கிடையாது, வேற எங்க பார்க்க முடியாது. ஓரிட வாழ்வி என்று ஒரு பெயரை அவர் சூட்டியிருக்கிறார். இதெல்லாம் வந்து அதாவது கலை சொற்கள் உருவாகுவதற்கான ஒரு சாத்தியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இந்த விதமான அறிவியல் செய்திகளையும் இதுல உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் அதை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி. வேறு யாரேனும் வினா இருப்பின் தொடுக்கலாம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் சோஃபியா, டாக் பெருமாட்டி கல்லூரியில உதவி பேராசிரியரா இருக்கேன். மிகவும் அருமையான உரை ஐயா உங்களுடைய உரை. ஏன்னா நான் காடோடி படிச்சிருக்கேன். என்னுடைய மாணவி ஒரு பொண்ணு வந்து முதுகலை ஆய்வு வந்து காடோடியில் சூழலியல் அப்படின்னு தான் அவங்க பண்ணாங்க, அதற்காக படிச்சதான். ஆனா எனக்கு வந்து காடோடி வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க அந்த கதை அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு. நேரடியா அந்த நூலை படிச்சதை விட உங்களுடைய பொழிவு வந்து அந்த காடோடி புதினத்தை வந்து அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு ஈர்ப்பு மிகுந்ததா வந்து நீங்க கொண்டு போறீங்க. ஏன்னா அந்த காடோடி புதினத்துல ஒரு 70% வந்து இந்த பல்லுயிர்கள் குறித்த செய்திகள் தான், தரவுகள் தான் அதிகமா இருக்கும் கதையை விட. அதனால நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கயா. அந்த காடோடி பத்தி நீங்க சொல்லும் போது வேள்பாரியில கூட தேக்கன் அவரும் காடை குறித்த எல்லா அறிவும் மிகுந்தவரா அவரும் வந்து இருப்பாரு. எனக்கு வேள்பாரி படிக்கும் போது கூட இந்த கேரக்டர் எங்கேயோ நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா உங்களுடைய உரையில வந்து நீங்க அதை பதிவு பண்ணும் போது அந்த தெளிவு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து இந்த கவிகை அடுக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த கவிகைனா என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய நெட்ல அது இதுல எல்லாம் பார்த்தோம், ஆனா உங்களுடைய அந்த சொன்னதை வந்து அதனால நாங்க அதை ரொம்ப பெருசா டச் பண்ணாம வெறும் கவிகை அடுக்குன்னு அவர் சொன்னதே அப்படியே போட்டுட்டு அப்படியே போயாச்சு. ஏன்னா அதை குறித்தான புரிதல் இல்ல. நீங்க அந்த அது குறித்த புரிதல் வந்து எங்களுக்கு உங்களுடைய உரையின் வாயிலாக வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா உங்களுடைய இந்த பொழிவு, சிறப்பான பொழிவு. நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அது அந்த ஒரு புதிய ஒரு சொல் வர்றப்போ வந்து அதை நம்ம வந்து என்ன ஏதுன்னு சொல்லி தேடி தெரிஞ்சுக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது ஆய்வு என்கிற அளவுல வந்து அதுக்கு அதிக நீங்க வந்து கவனம் கொடுத்ததாகணும். பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல ஆய்வு தலைப்பு, நல்லா வந்து நினைக்கிறேன். மட்டுமில்ல உங்களுக்கு ஒரு பாருங்க, அத நீங்க கட்டாயம் பாருங்க. நீங்க அந்த புதினம் பேருங்க, புதினம் வந்து காடோடி. நான் சொன்னது திரைப்படம். சரிங்கய்யா. அம்மா அம்மா கேக்குதுங்களாம்மா? அப்படின்னு போட்டுலாம் அது வந்துருங்க. இது வந்து ஒரு ஆர்சனியே அப்படின்னு ஒரு ஆபீசர் வந்து அது அந்த இதுல வர்றவர்தான், படத்துல வர்றவர் தான்.
அவரு எழுதின நூல் கூட அந்த நூலை தான் வந்து படமாக ஆக்கிரா உருவாக்கியிருக்காருங்க. அது என்னன்னா, நீங்க வந்து இந்த பிலியோ பெரியவரோட அந்த அந்த டெர்சுவையும் வந்துட்டு அதை வந்து சேர்த்து சேர்த்து பாக்குறப்ப நமக்கு அந்த தருகின்ற அந்த வாசிப்பு அனுபவம் வந்து புதிதா இருக்கும், முக்கியமா இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்லியிருக்கேங்க. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. அண்ணே பெரியசாமி பேசுறேன். வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம்ப்பா. நலம் தானே? மகிழ்ச்சிப்பா. ஒரே நல்லா இருந்ததுங்க. நன்றி மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம இப்ப விதவிதமா கண்ணாடிகளை பாத்துட்டு இருக்கோம். சொல்லுப்பா. விதவிதமா கண்ணாடிகளை பாத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் உறக்க பேர். ஆனா அந்த நாவல்ல வந்து கண்ணாடி விதவிதமா கண்ணாடிகள் நன்றிப்பா. மன்னிக்கணும், பேசுறது முழுமையா வந்து இது பண்ண முடியல, முழுமையா கேட்க முடியல. என்ன மைக்ல என்ன இதுன்னு தெரியல. இதுல பேசலாம், நம்ம தொலைபேசியில அலைபேசியில பேசிக்கலாம். நன்றி. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கான நன்றியுரை வழங்க வருமாறு ஆசிரியர் செல்வி அவர்களை, எம் துறை ஆய்வாளர் செல்வி அவர்களை அழைக்கின்றேன். செல்வி டீச்சர், செல்வி டீச்சர் லைன்ல இருக்கீங்க? பேசுங்க டீச்சர். பாத்திமா டீச்சர் கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? கேக்கல. செல்வி டீச்சர் உங்க குரல் கேட்கல, முகம் தெரியல. ரத்னாவன் சொல்லு. ரத்னாவன் ஹலோ. நீங்க நன்றியுரை சொல்லுங்க. சூழியமும் இலக்கியமும் என்ற பொருளில் அமைந்த பன்னாட்டு உரைக்கோவையின் காடோடி என்ற நக்கீரன் அவர்களின் புதினம் குறித்த
ஒரு மிக நீண்ட ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு உரையை நமக்கு ஐயா அவைநாயகன் அவர்கள் நல்கியிருக்கிறார்கள். ஒரு நூலை படித்துவிட்டு எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகில் வாழும் உரிமை இருக்கிறது. கேக்குதா சார்? இப்பதான் கேட்க ஆரம்பிக்குது. சிறந்த கவிஞர், சுற்றுச்சூழலை கவிதை பொருளாவர் என்ற எழுதுபவர். இவரது காணொளி உலகம் இக்கவிஞரை ஆற்றுப்படுத்திய பூ உலகின் சுற்றுச்சூழல் கூறுகிறேன். காட்டு ஹலோ ஹலோ டீச்சர் பேசி முடிச்சுட்டீங்களா? டீச்சர் ஹலோ பேராசிரியர் செல்வி அவர்களினுடைய ஒருங்கிணைப்பு பேராசிரியர் செல்வி அவர்கள் நிறைய கருத்துக்களை தொகுத்து நன்றி உரைக்காக மிகவும் முயன்றிருந்தார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு வாயிலாக அவரது உரையை நம்மால் முழுமையாக கேட்க இயலவில்லை. இருந்த போதும் அவரது உரையினுடைய தொடர்ச்சியாக சொற்களை மட்டும் இந்த இடத்தில் நிறைவு செய்யலாம் என்று விளைகிறேன். ஊழியம் குறித்த ஒரு முக்கியமான நாவல் காடோடி நாவல். இந்த காடோடி நாவலை குறித்து உரையாடாமல் சூழியம் குறித்த ஒரு பன்னாட்டு உரைக்கோவை என்பது முழுமையாக இருக்காது. இந்த நிலையில் யாரை நாம் இந்த உரைக்காக அழைக்கலாம் என்று நானும் நண்பர் பேராசிரியர் கதிரவன் அவர்களும் மற்ற நண்பர்களும் கலந்துரையாடல் செய்து கொண்டிருந்த போது எங்களுக்கு அவைநாயகன் ஐயா அவர்களின் பெயரை சரியான முறையில் பரிசீலிக்கப்பட்டது பரிந்துரைக்கப்பட்டது. இன்னும் நினைவிருக்கிறது, ஒரு நாள் ஒரு நண்பகல் வேளையில் அவரை அழைத்திருந்தேன். இந்த வேண்டுகோளை விடுத்தவுடன் உடனே இசைந்தார். அவர் ஒரு நூலை படித்து ஒரு நாவலை படித்து அதை முழுமையாக அறிமுகப்படுத்துவது என்பது எல்லோரும் பலரும் முயன்று செய்யக்கூடிய பணிதான். இவ்வாறு சொல்வதன் மூலமாக அது எளிய பணி என்று அல்ல, அது ஒரு முக்கியமான பணி. ஆனால் அதையும் கடந்து ஒரு படைப்பை ஒரு பார்வையை தன்னுடைய வாழ்க்கை முறையாக கொண்டவர்கள் அதிலேயே தோழ்ந்தவர்கள் அது குறித்து உரையாடினால் அந்த உரையின் ஆழம் அகலமும் வீச்சும் எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதை
ஐயா அவைநாயகன் அவர்கள் அகிலா குரோசோவா குறித்து காட்டிய சுட்டியும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலையில் எத்தனை பறவை இனங்கள் வாழ்கின்றன, அவற்றை மட்டுமே பூர்வீகமாக இடம் கொண்டு அந்த இடத்தில் மட்டுமே தன்னுடைய வாழ்விடமாக கொண்டு வாழக்கூடிய பறவை இனங்களினுடைய எண்ணிக்கை யாவை என்ற ஒரு பரந்த ஒரு ஒரு தகவல் களஞ்சியமாக அவர்தம் வாழ்க்கையே இதனோடு இணைந்திருக்கிறது என்பதை நான் உரைத்து நண்பர்கள் அறிய வேண்டிய தேவையில்லை, நண்பர்கள் பொழிவின் மூலமாகவே அறிந்திருப்பார்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். மீண்டும் சித்தூர் அரசு கல்லூரி மற்றும் திராவிட பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் தமிழகத்தின் வெவ்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாளைய பொழிவு குறித்த அறிவிப்பை அன்பு நண்பர் பேராசிரியர் க. கதிரவன் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிப்பார்கள். பேராசிரியர் க. கதிரவன் அவர்கள் இந்த வினா நிரல்கள் குரல் குறித்த அறிவிப்பையும் இன்னும் சில நிமிடங்களில் விடுப்பார்கள். அத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் என்று கூறி இப்போது நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்தளிக்குமாறு நண்பர் கதிரவன் அவர்களை வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாளைய நிகழ்வு சூரிய நோக்கில் மலையாள படைப்புகள் எனும் தலைப்பிலான வி எஸ் அனில்குமார் அவர்களுடைய உரை. இவர் புகழ்பூத்த மலையாள சிறுகதை ஆசிரியர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர். கல்வியியல் சூழலில் நோக்கினால் கண்ணூர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவருடைய உரை நாளை மலையாளத்தில் இடம்பெறும். ஆயினும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில்தான் அந்த உரை இருக்கும் என்று கூறி நாளைய உரையினை நீங்கள் அனைவரும் வந்து நாளை மாலை 5:30 வந்து செவிமடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உரையினுடைய தமிழாக்கம் பிறகு நூலாக்கம் செய்யப்படும் பொழுது கிடைக்கும். இந்த 4-ஆம் நாளுக்கான பின்னூட்ட படிவம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலே புலனக்குழுவிலே இடம்பெறும். அதிலே விடை சொல்வதற்கான நேரம் நாளை மறுநாள் மாலை 6 மணி வரை தரப்படும். இன்றைய நிகழ்வுக்கான வலையொளி இணைப்பு நாளை காலை தரப்படும். தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக அவை மெதுவாகத்தான் பதிவிறக்கம் செய்யப்படுகின்றன, மெதுவாகத்தான் பதிவேற்றம் செய்ய முடிகின்றது என்கிற காரணத்தால் நாளை காலையில் இந்த பதிவேற்றம் நிகழ்ந்துவிடும். இது குறித்து இந்த பின்னூட்ட படிவங்கள் குறித்து அல்லது வலையொலி குறித்து புலனக்குழுக்களிலே நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று கூறி இன்றைய நிகழ்வை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.